வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைவராக இப்போ ஒரு நபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. யார் அந்த நபர்? சதானந்த் தடே அப்படிங்கிறதான் அவருடைய பேர். 26/11 குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, மும்பை அட்டாக் நடந்துச்சுல, அப்போ குண்டு காயம் பட்டவர் தான் இந்த சதானந்த் தடே அவர்கள். ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். அவரை இப்போ என்ஐஏ உடைய நியூ சீஃபாக வந்து அப்பாயின் வந்து பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவசரப்பட்ட கனிமொழி அவர்கள் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். என்ன நடந்திருக்கு? அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வழங்கியிருக்காங்க. இதை நம்ம நான் நேத்தே வந்து சொல்லிட்டேன். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படத்தை கனிமொழி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்தில் அத்வானி அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வந்து உட்கார்ந்துருக்காரு, ஆனால் திரௌபதி முர்மு அவர்கள் மட்டும் நின்றுக்கு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்சம் தேடி போய் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த புகைப்படம் தானா, அவங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, ஏன் வந்து குடியரசுத் தலைவர் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது, குடியரசுத் தலைவர் தாங்க அந்த விருதை கொண்டு போய் கொடுக்கணும். அத்வானி அவர்களுக்கு உடம்பு முடியலை, அவர் வந்து சேரில் தான் உட்காந்துருப்பார், அவனால் எந்திரிக்க முடியலை. அதனால திரௌபதி முர்மு அவர்கள் பக்கத்தில் நின்று அவங்க அந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. இன்னொரு ரெண்டு மூணு புகைப்படங்கள்லாம் இருக்குங்க. அந்த புகைப்படத்தில் குடியரசுத் தலைவர் உட்காந்துருக்காங்க, அத்வானி அவர்களும் உட்காந்துருக்காரு, பிரதமர் மோடி அவர்களும் உட்காந்துருக்காரு. இதில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் நம்ம குடியரசுத் தலைவர். அவங்களுக்கு அவரை வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தது பாஜக தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆனால் இப்போ இப்படிப்பட்ட பதிவுகள் போடக்கூடிய கனிமொழி அவர்களுடைய கட்சி திமுக இருக்காங்க பார்த்தீங்களா, திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யஸ்வந்த் சின்ஹா அவர்களை ஆதரித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. பழங்குடியின பெண்மணி, இது வந்து சமூக நீதி அப்படின்னு இவங்க உண்மையிலே நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், திரௌபதி முர்மு அவர்களுக்கு அன்கண்டிஷனலாக ஆதரவு வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பதிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. திருமாவளவன் அவர்களும் இப்படி தான் போட்டிருக்காரு, அந்த புகைப்படத்தை எடுத்து தான் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. ஆனால் நிறைய புகைப்படங்கள் இருக்குது, நிறைய புகைப்படங்களில் திரௌபதி அவர்களும் அமர்ந்திருக்காங்க, பிரதமரும் அமர்ந்திருக்காரு, அத்வானி அவர்களும் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இப்போது இந்த இஷ்யூ வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இஷ்யூ வந்த பிறகு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் 2024 இருக்கும் சோசியல் மீடியா காலத்தில் வாழ்ந்துக்கிருக்கோம், இந்த சோசியல் மீடியா காலத்தில் ஏதாவது இது மாதிரி பொய் செய்தி பகிரப்படுது அப்படின்னா டக்குன்னு ஆய்வு செஞ்சு அடுத்த 2 செகண்டு பார்த்துக்கோங்க, இதுதான் உண்மை, திரௌபதி முர்மு அவர்களும் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இப்போவே இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ணுறீங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி சோசியல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் எவ்வளவு பொய்களை பரப்பியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பெரிய செக்க வைக்கிறாங்க. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செந்தில்வேல் இருக்கார் பார்த்தீங்களா, செல்லமாக பாஜகவினர் அவரை சீப்பு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவர் இண்டி கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முரசொலியில் வந்து செய்தி வந்திருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு, 16ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. செந்தில்வேல் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, பிரச்சாரம் வந்து பண்ண போகிறேன், இண்டி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து, அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. ஏன் ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர்லேருந்து தொடங்க போகிறேன்னு சொல்லியிருக்காருனா, அங்கே அண்ணாமலை போட்டிடுறாரா, அப்போ அண்ணாமலை எதிர்த்து பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு செந்தில்வேல் அவர்கள். இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா, செந்தில்வேல் அவர்களை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த முரசொலி பத்திரிகை. நிறையா மீடியாக்களும் அப்படி தான் போடுறாங்க, செந்தில்வேல் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவர் இதுக்கு முன்னாடியே News 18 பார்த்தீங்கன்னா ஹெட்டாலாம் இருந்திருக்காரு. அப்போ அவர் மீது வந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது, இவர் திமுகவுக்கு வந்து ஜாதரா போடுறாரு, திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது News 18 அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. செந்தில்வேலை அந்த நிர்வாகத்திலிருந்து வெளியேற்றுறாங்க, News 18 சேனல்லேருந்து வெளியேற்றுறாங்க. வெளியே வந்து தமிழ் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அறம் தான் வெல்லும், என் மேலே அப்படி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்குனவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே திமுகவுக்கு ஆதரவான வேலைகளை தான் பார்த்துக்கிருக்காரு. ஸோ இதை தான் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பத்திரிகையாளர், நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் இருந்துட்டு அந்த வேலையை பார்க்காதீங்க, திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படையாக சொல்லி நீங்கள் வந்து பேசுனா உங்களை யார் எதிர்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. ஓகே, இது மாதிரி தான் நிறையா பத்திரிகையாளர்களும், நாங்களாம் நடுநிலையான பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி சார்புடையவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்ட்.
அடுத்த டாபிக், திராவிட கழகத்துடைய தலைவர் வீரமணி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து முதல்வருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வளாகத்தில் அரசு விதிகளுக்கு எதிராக கோவில் கட்டப்பட்டு இருந்ததை சுட்டிக்காட்டி அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்வர் கவனத்திற்கு அப்படிங்கிற தலைப்பில் 9/1/2024 அன்னைக்கு விடுதலை பத்திரிகை இருக்கு பார்த்தீங்களா, அதில் பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இதை வந்து ஏற்றுக்கொண்டு இப்போ அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வளாகத்தில் இருந்த கட்டப்பட்ட அந்த கோவில் வந்து அகற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு கி வீரமணி அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு. இதற்கு பல எதிர்ப்புகள் பல கண்டனங்களை வந்து நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. அடுத்த டாபிக், கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 இடங்களுக்கு சீனா வந்து பெயர் வச்சுருக்காங்க, பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது. இதற்கு சில பேர் ரியாக்ஷனு, என்னங்க நடக்குது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சீனா வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கொந்தளிக்கிறாங்க. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நான் வந்து பேர் வைக்க முடியும், ஆனால் அதெல்லாம் உண்மை ஆயிடாது. அதனால் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, வேறு வழி இல்லாமல் நம்ம அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே சீனானால் நுழைய முடியலை, வர முடியலை. அதனால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இப்போ சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேர் வைக்கிறதுனாலலாம் அருணாச்சல பிரதேசத்தை சீனானால் பிடிச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.